உங்கள் பார்வையில் வந்து இந்த கூட்டணி கணக்கு எந்த திசையை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க கூட்டணி கணக்கு வந்து அதான் இன்னைக்கு வந்து கூட்டணி கணக்கில் வந்து சீட் பேரங்களை பொறுத்து அதை நோக்கி தான் போகும் ஏன்னா நீங்கள் வந்து எல்லா தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட இரண்டு கட்சிகளுக்குமே திமுக திமுக அவங்க இருந்த காலத்து கலைஞர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் இருந்த அந்த செல்வாக்கு இப்போ இல்லை சில இடங்களில் பிரதான கட்சிகள் அவங்களுடைய இடமே இல்லை ஏன்னா அதுக்கான பிளேயர்ஸ் புது பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க தென் மாவட்டங்களில் போய் பார்க்க முடியுது அங்கெல்லாம் திமுக ரொம்ப வலுக்குறைவாக இருக்குது அதிமுக ஒரு பகுதி கணிசமா இது இல்லை அதனால நிறைய அந்த ஈக்குவேஷன் நீங்க ஒரு பத்தாண்டுகளில் நிறைய மாறி இருக்கு ஸோ அதனால இங்கே வந்து ஒரு கூட்டணி கட்சிகளுக்கான ரோல் இங்கு முக்கியமா இருக்கு நான் நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்ல சட்டமன்ற தேர்தல் யார் அதிக இடங்கள் அப்படின்றத பெருசாக பார்ப்பாங்க பெருசாக பார்ப்பாங்க ஏன்னா இடங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது சட்டமன்ற தேர்தலுங்கனால ஒவ்வொரு கூட்டணி கட்சியுமே அவங்களுக்கு ஒரு சில கால்கேஷன் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே செகண்ட் போஸாக இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க ஸோ அவர்களுடைய அந்த காம்பினேஷன்லாம் பார்த்து தான் ஒரு கூட்டணி கட்டமைக்கணும் ஏனோ தன்னால் பண்ண முடியாது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலா அதனால தான் நான் வந்து அதற்கான காலம் நிறையா இருக்குன்னு நான் சொல்கிறேன் கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய ஒரு இடம் இருக்குது அதுதான் வந்து நீங்கள் எண்பதுலேருந்து ஆரம்பித்து சொன்னால் கூட அதை விடுங்க கடந்த இருபது ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலிலையும் வந்து கூட இடம்பெற்ற கூட்டணி கட்சிகள் தான் ஆட்சியில் யார் வருவது என்பதை தீர்மானித்துக்காங்க பார்த்துருக்கோம் நம்ம ரொம்ப இருக்கு இடம் இருக்கு அதே நேரத்தில் வந்து இந்த கணக்குகள் வந்து முதல்ல அந்த கட்சிகள் கட்டப்பம்பை பண்ண பலப்படுத்துது அது அதை நோக்கி தான் அவங்க போறாங்க அதான் நம்ம அக்னாலஜ் பண்ணி பண்ணியாகணும் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய துணை முதல்வருக்கு என்னுடைய பிரதமர் ஏன்னா அவரை போல ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் லீடர் வந்து எல்லா கட்சிகளும் தேவைப்படுகிறார்கள் அதை நம்ம வந்து அவங்களுக்கு பார்த்து சொல்வதில் இருந்தாலும் சீட்டு அதிக இடங்கள் அதுதான் தீர்மானிக்குமா நிறைவு கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல நீங்கள் கேட்ட கேள்வி முதல்ல உண்டான கேள்வி தான் தொண்ணூத்தாறுல கடைசி மூன்று மாதங்களில் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கி திமுக கூட்டணியில் வந்து வெற்றியை பெற்று கொடுத்தது இரு ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயலலிதா விடாமுயற்சியோட தமிழ்நாடு தமிழ் மாநில காங்கிரஸ் காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கம்யூனிஸ்டுகள் எல்லாரையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து கடைசி நேரத்தில் தான் கூட்டணியை ஃபார்ம் பண்ணி அவங்க வெற்றி பெற்றார்கள் நூற்றி தொண்ணூத்தாறு இடங்கள்ல ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கடைசி நேரத்தில் தான் ஆயிரம் குளறுபடிகளுக்கு நடுவில் தேமுதிக கம்யூனிஸ்ட் கட்சிகள்

களத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவை தேர்தலுக்கு முன்னாலேயே இதை தானே சொன்னாங்க வலிமையான கூட்டணி அமைப்பு யாரு வந்தாங்க இன்னும் களம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கோ அமைப்பதற்கான நேரம் இல்லை எங்க பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி இன்னும் கால அவகாசம் இருக்கிறது ஆனா திமுகவை நம்பி கூட்டணி கட்சியில் இருக்கும் அனைவரும் இன்று அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பது உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிருப்தி அவர்கள் அறிக்கை மூலமாகவும் செயல்பாடுமோ வெளிவரும் வெளிவர துவங்கி இருக்கிறது என்பதை மறுக்க இயலாது அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று விசிகா மட்டுமல்ல காங்கிரஸும் கேட்கின்றது போராட்டம் என்று கம்யூனிஸ்டும் வருகிறது அதனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் இடத்தில் திமுக இல்லை அதை இழந்துவிட்டார்கள் என்பது உண்மை களம் மாறுகிறது அதற்கான சமயங்கள் வர துவங்கிவிட்டன கண்டிப்பாக கூட்டணி கணக்குகள் மாறும் திமுகவை போல் என்றைக்குமே நாங்கள் கொள்கை சார்ந்த கூட்டணி என்று இருக்கப் போவதில்லை மணிஷப் அதாவது ஒரு கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களுக்கு அடிப்படையான விஷயம் வந்து எந்த கூட்டணியில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க விண்வீன் கூட்டணி அதை கடந்த பத்து தேர்தல்களில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்திருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு நூறு சதவீதம் முழுமையான வெற்றியை எங்களுக்கு மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து நாங்கள் பெற்றுக் கொடுத்துருக்கிறோம் அப்படி பார்க்குற போது கூட்டணி கட்சிகளுடைய நேச்சுரல் சாய்ஸாக எந்த கட்சி இருக்கும் என்பதை பாருங்கள் இங்கே வந்து ஏதோ ஒரு தோல்வி அடையக்கூடிய அதிமுக மதி ஒரு கூட்டணியில் போய் அவங்க வந்துட்டு ஒரு அதிகமான சீட்டு கொடுத்து கூட ஒன்றை கூட வெற்றி பெறாமல் போகிறதுக்கும் திமுக இருந்து பெறக்கூடிய எல்லா சீட்லையும் வெற்றி பெற்று எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பெறுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி பார்க்குறபோது மு முழுமையான வெற்றியை தரக்கூடிய கூட்டணி முழுமையான வெற்றியை தரக்கூடிய ஒரு தலைமை ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சி தலைவர் இருக்கிற கட்சியில் தான் எல்லா கூட்டணிகளும் இருக்கும் இன்னும் பலரும் கூட வருவதற்கு காத்திருக்கிறார்கள் பண்ண இடம் இல்ல அதுதான் பிரச்சனையா இருக்கு டைம் செகண்ட் கலைஞர் காலத்துல இருந்த மாதிரி திமுகவுக்கு இப்ப செல்வாக்கு இல்லைன்னு போகிற போக்குல ராம்கி ஒரு கருத்தை விதைச்சிட்டு போறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று தேர்தல்களில் தொடர் வெற்றியை பெற்றதற்கு பிறகும் இந்த மாதிரி பேசுறது எப்படின்னு எனக்கு புரியல ஒருவரை பாராட்ட வேண்டும் என்றால் தாராளமாக பாராட்டலாம் கலைஞர பாராட்ட ராம் கி விரும்புதாருன்னா தாராளமா பாராட்டலாம் ஆனா அதுக்காக ஸ்டாலின கொரசொன்னிக்க கலைஞரை பார்க்கணும் என்பது சரியான அணுகுமுறை கிடையாது தேர்தல் வெற்றிகளுக்கு இதை வச்சு நம்ம வந்து ஒரு கட்சியோட முடிவு பண்ண முடியாது இங்கே ஒரு பெரிய முக்கியமான டிபேட் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு யார் அதிக பலம் யாரிடம் வந்து ஓட்டு இருக்குது அந்த ஆதார ஓட்டுங்கிறது டிபேட் இருக்குது அது ரொம்ப விரிவாக பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் ஆயிடுச்சு நான் இன்றைக்கு வந்து அவங்க திமுகவுடைய திமுக தலைமை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை வைத்து எப்படி திமுக கலாச்சார மேற்கொள்கிறதோ அது போன்ற ஒரு நடவடிக்கைகளை திமுக தலைமை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறதா செய்திகள் வருது அதை வச்சு நான் சொல்றேன் அதனால பலவிடப்பட்டதுலாம் சொல்லல சரி அவங்க நிறைய ஸ்ட்ரெந்தன் பண்றாங்க தான் சொல்றேன் நன்றி